ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் வந்துருக்கிறது சில் ப்ரோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னா, எவில் நான்ல வேன் எஸ்கேப் பார்க்க போகிறீங்க. இந்த வேன் எஸ்கேப்புக்கு மூணு விஷயம் தேவைப்படும். க்ரௌ பாரு, எல்லோ கீ, அப்புறம் கேபிள். இந்த மூணு விஷயம் தான் நீங்கள் ஈஸியாக வேன் எஸ்கேப் பண்ணிடலாம். எங்கள் அம்மா என்ன டூருக்கு கூட்டின்னு போனாங்களே, ஜாலியோ ஜிம்கானா, என்னடா கரு தானாக ஓப்பன் ஆகுது. எங்கள் அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னு பார்த்து வேலையா. சூப்பரு. எங்கள் அம்மா எப்படி யூ டர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என்னடா ஏதோ ஸ்கூலில் நிறுத்திட்டாங்க என்ன. என்னடா கது அப்படி ஓப்பன் ஆகுது நன்னு. எங்கள் அம்மா 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 ஜமால், ஐயோ சுற்றி வச்சு அடிக்கிறாங்களே. இது என்னடா இது சுற்றி வச்சு அடிக்கிறாங்க. டே ஒன்னா அட பாயிங்களா, கிராண்டில் டே ஒன்னா, இதுலேயும் டே ஒன்னா. ஐ ஆம் ஃபிலிப் மேனோல் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு பி குட்டு. இது ரொம்ப பேடு, குட் ஆன் குட்டு. இப்போ நம்ம இப்படியே போகலாம், இப்படி போய் ஜத்தில் போய் தள்ளி விட்டுட்டு மேலே போய் பார்க்கலாம். இங்கே க்ரௌ பார் இருக்கான்னு பார்க்கணும். ஆஹா க்ரௌ பார் இருக்கே, சூப்பரு. எல்லோ கீ மேலே இருக்கணும், நல்ல வேலை கடவுளே எல்லோ கீ இருக்கணுமே. எல்லோ கீ இருந்தால் நம்ம ஈஸியாக வின் ஆகிடலாம். எல்லோ கீ, ஆஹா கேபிள். இந்த கேபிளுக்காகவா நான் இவ்வளோ தான் வந்தேன். சார் சரி, இந்த கேபிள் எடுத்துன்னு போய் நம்ம போட்டுடலாம். அங்கே போய் இந்த இடத்துல தான் போடணும். இந்த போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டு நன்று இங்கே கீழே வருவா, நம்ம மேலே போச்சு மேலே வருவா, நம்ம கீழே போயிடலாம். நம்ம இப்படியே வந்து நன்று ஒரு சவுண்டு கேட்குது, டொக்கு டொக்கு. ஐயோ ஐயோ பின்னாடியே வந்திருக்காங்க. எல்லோ கீழே அந்த சிங்கிள் இருக்குதுங்க. ஐயோயோ அடிஸ்டாலே நன்னே, உன் நாக்கடா பண்ணு. டே டூவா, ஆஹா டே டூ. ஐ ஆம் ஃபிலிப் மேனோல் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு பி குட். அதே தானே மறுபடியும். சரி இப்போ நம்ம மேலே போகலாம். முதல்ல மேலே வேணாம், கீழே போகலாம். அந்த க்ரௌ பார் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது முன்னாடி அந்த கேட் இருக்குல்ல, கேட்டு அது நம்ம இந்த சுவிட்சு ஆன் பண்ணிட்டு அது நம்ம இப்போ இந்த க்ரௌ பார் எடுத்துக்கினேன். ஸோ இந்த ஓப்பன் ஆன டோரில் இந்த பக்கம் போனோம். போய் ஒருத்தி தான் இருக்கா இவன், எப்படி பேஸ்கெட் பால் தனியாக விளையாடுவா. இந்த கதவு தோணுது, இதுக்குள்ளே போய் இந்த நெயில் முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். டமால் இங்கே ஒரு டமால். ஆஹா இது உண்மையாலே இரும்பு தான் போல இருக்குங்க, ஏன்னா சத்தம் அப்படி வருது. நான் வந்துட்டோல சத்தத்தை போட்டேனே, எங்கே நன்னை காணும். ஆ வர 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 வர, கருப் கருப்பாக இருக்க, ஒன்றுமே தெரில இருட்டில். இன்னும் ஒரு கால் வந்துச்சு போலுது. இதில் என்ன வேறு தோற்றுறியாது ஏன். ஆ அந்த சுற்றியை தூக்க கூட உனக்கு வலு இல்லை, இதில் வேறு எண்ணெய் தோற்றுறேன். அவ்வளோ திமுறு வேறு ஒன்றும் இல்லை. சரி வா வா வா, பின்னாடியே வா பின்னாடியே வா. யார் வேணாம் வேணான்னு சொன்னாங்க. வா வா, இந்த பாத்ரூம் தானே என்னை வச்சு அச்சா. வா வா வா, என்னை அடிக்கிற நீ, என்னை அடிக்கிற எண்ணெய் அடிக்கிறியா நீ. நான் என்ன பண்ணேன் மட்டும் பா, நான் வா வா நண்ணே, வா நண்ணே வா நண்ணே, இப்படி வா நண்ணே. ஆ அப்படிதான் வரணும். வா வா வா, பின்னாடியே வா பார்க்கலாம். முடிஞ்சால் என்னை தொடர்த்து பார்க்கலாம். என்னால் முடியாது, நீ தான் கிளம்பி ஆகிட்டிய. அதுக்கப்புறம் எங்கே என்ன தொடர்த்து. ஐயோ ஏன் ஏண்டா மேலே வந்தா கீழே பண்ணுவானே. சரி நம்ம இப்படியே ஓடிடலாங்க, நண்ணு வரத்துக்குள்ளே. நண்ணே இப்போ வந்து தொடர்த்து பார்க்கலாம். அப்படியே நம்ம இப்படி போய் இப்போ ஒரு கக்கூஸில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிமே, அந்த கக்கூஸ் மாதிரியும் போகணும். இது பாய்ஸ் டாய்லெட் தான், சவுண்டு வேறு கொடுக்குது. சரி நம்ம அப்படியே இப்படி போய் அந்த எல்லோ கீயை ஃபஸ்ட்டு போடணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஸ்லோவாக குதிக்கணும். தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் போனால் நம்ம செம ஃபாஸ்ட்டாக போவோம். அப்படியே போய் இந்த கட்டையில் நிறுத்திப்போம். ஓரமாக போனால் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அப்படியே நம்ம மேலே ஏறி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வேன் காரி வருவா. அந்த அதோ வன் இருக்கா பார்த்தீங்களா வேன் காரி. இவன் ஒரு தாட்டி என்ன பண்ணிட்டான்னா என்னை ஏற்றிட்டு போயிட்டான். அதான் கொஞ்சம் கோபமாயிடுச்சு. தூங்குறாங்கப்பா எவ்வளோ நன்னு, எவ்வளோ சத்தம் கேட்குறது, குறைத்த சத்தம். இந்த
ஸோ இப்போ அந்த வேன் காலி போயிட்டா இப்போ நம்ம இந்த எல்லோக்கு எடுத்து ஸ்லோவாக போய் இந்த டப்பா இதுக்குள்ளே பெயிண்ட் போட்டுருக்கு. இந்த பெயிண்ட் பாட்டு எடுத்துகிட்டு இதோ நம்ம இந்த இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மறுபடியும் வேன் காரி வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ நம்ம போட்டாச்சு. இந்த சத்தத்துக்கு நன்று வருவாளான்னு தெரில. சரி நம்ம போய் அந்த பஞ்ச் ஆஃப் கீ அங்கே இருந்துச்சு, நம்ம போய் அதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பஞ்ச் ஆஃப் கீ வந்துச்சு நம்ம கையில். இப்போ நம்ம அந்த பஞ்ச் ஆஃப் கீ எடுத்துனா கீழே போயிடலாமா வேணாமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நன்று வந்துட்டால் கொஞ்சம் பயமாயிடும். அதான் மேலே என்னது இது, ஏதோ கண்ணாடி உடஞ்சிருக்கா? சரி சரி, அப்படியே நம்ம மேலே போய் நன்று முதல்ல பார்க்கலாம். அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால தான் ஓடணும். இப்போ நம்ம இந்த பக்கம் போய் இடத்துல இந்த மேன் காரிக்கு ஃபோன் பண்ணுறது என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் போய் பார்த்தா இந்த டால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டால ஒன்றுமே இல்லை. அது நன்மை சத்தமானே கேட்குதுங்க, ஆனால் வராதுன்னு தெரியல. அப்படியே நம்ம இப்படியே போயிடலாம். இப்படி போய் நன்மை சத்து கேட்குதே ரொம்ப பயமாக இருக்குது. நன் வந்து அடிச்சிருவாளோன்னு நன்னே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணே. இங்கே இருக்கா? ஆஹா, ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ, இன்னும் இவன் எப்படி வந்தாச்சா? நம்ம அந்த ஃபோன் நம்பரை தேடிட்டு தப்பாக போச்சே. என்னது லாஸ்ட் டேவா? டா என்னடா இது, மூணாவது ஆட்டத்தில் லாஸ்ட் டே கொடுக்குறாங்க. ஐயோ, ஒரு நாள் ஆச்சா போதுமே, ஒரு தாட்டி ஆச்சுட்டா நம்ம தோற்றுருவோமே. ஆனால் நம்ம ஜெயிக்கணும், இல்லை அவமானமாக போயிடும். சே, நான் சீக்கிரம் ஜெயிச்சுன்னு நீங்களாம் வேடி வாங்கப்பா. பயமாக இருக்குது. இப்போ நம்ம இது இந்த பக்கம் தான் போனோம். போய் அந்த பெயிண்ட் பாட்டு ஏற்றுட்டா அந்த வேன் காரி மட்டும் வந்துட்டா போதும். அப்படியே நம்ம இப்படி போய் இந்த பொந்து வழியாக மறுபடியும் போகணுமா? சே, இந்த பொந்தில் எரி தான் போகணும். நம்ம போயிட்டுருக்கோம், கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த கட்டை வழியாக வந்து சும்மா ஃபாஸ்ட்டாக போய் அப்படி சைடில் ஓட முடியும். மேலே போகலாம், நின்று நல்லா வரல வரல. வேன்காரி சீக்கிரமாக வந்துட்டு வரல. ஐயோ, வேன்காரியை கூட ஒன்றும் ஆளோ காணுமே. வேன்காரி வந்துடு, வேன்காரி ப்ளீஸ் வந்துடு. தோ மக்களே, தோ வேன் வந்துச்சு. அவ்வளோ போய் தூங்க போயிட்டா. அந்த தூங்குற நேரத்தில் நம்ம இதை பூசிடலாம். பெயிண்ட்டை பூசிட்டோன்னே இன்னொரு நம்ம கடையில் பெயிண்ட் இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸில் அப்படின்னு நினச்சிட்டு போய் மறுபடியும் அவன் ட்ரெஸ்ஸு எடுத்து வைப்பா. அந்த எடுத்து வைக்கிற நேரத்தில் நம்ம போய் அந்த டப்பாவில் போய் ஒழிஞ்சு உக்காந்துக்கணும் மெயினாக. தோ மக்களே, அவங்க போய் தூங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வேனில் ஒழிஞ்சிக்கலாம். தோ மக்களே, ஒழிஞ்சாச்சு நம்ம. இப்போ அவங்க வந்து வேன் எடுக்கணும். தோ இப்போ நம்ம வேன் அந்த வந்தாச்சு. உங்களிலேருந்து விடைபெறுவது இந்த ஆர் அவினாஷ். மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குட் பாய்.